வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக கேத்ரின் ஜான். தலைப்பு செய்திகள். பத்து பொதுத்துறை வங்கிகளை இணைத்து 4 வங்கிகளாக மாற்றும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஏப்ரல் முதல் தேதி நடைமுறைக்கு வரும் என அறிவிப்பு. ஏர் இந்தியா விமான நிறுவனத்தில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் 100% பங்குகளை வைத்திருக்கலாம் என்ற முடிவுக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். கொரோனா வைரஸ் பாதிப்பை தடுக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை. தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாநில தலைமை செயலாளர்களுக்கு சுற்றறிக்கை. சந்திரயான் 3 அடுத்த ஆண்டு விண்ணில் செலுத்தப்படும். மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தகவல். கடந்த 5 ஆண்டுகளில் அண்டை நாடுகளிலிருந்து வந்த 19,000 பேருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய். தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை. சுகாதாரத்துறையில் நாட்டிலேயே முன்மாதிரி மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் தாக்குதலை கட்டுப்படுத்த 8.3 பில்லியன் டாலர் அவசர கால நிதி ஒதுக்கீடு. ஈரானில் வைரஸ் தாக்குதலால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 92% அதிகரிப்பு. மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் அரை இறுதியில் இங்கிலாந்தை இன்று எதிர்கொள்கிறது இந்தியா. இனி விரிவான செய்திகள். 10 பொதுத்துறை வங்கிகளை இணைத்து 4 பெரிய வங்கிகளாக உருவாக்கும் திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் நேற்று மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வங்கிகள் இணைப்பு ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வர இருப்பதாக தெரிவித்தார். வங்கி செயல்பாடுகளில் எவ்வித கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை என்றும் இந்த இணைப்பு என்பது சம்பந்தப்பட்ட வங்கி நிர்வாகங்களால் ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவுதான் எனவும் அவர் கூறினார். இந்தியாவில் சர்வதேச அளவில் மிகப்பெரிய வங்கிகளை உருவாக்குவதே இந்த இணைப்பின் நோக்கம் என்று அவர் தெரிவித்தார். The major thrust, of course, is looking at ease of doing business and decriminalizing. So, what is being proposed is as follows. We will recategorize 23 offenses out of 66 compoundable offenses under the Act. There are 66 compoundable offenses, of which 23 will get recategorized. And they will be dealt with an in-house adjudication. அமைச்சரவை கூட்ட முடிவுகள் குறித்து நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களிடம் மேலும் கூறுகையில், நிறுவனங்கள் சட்டம் 2013 72 திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இவற்றுக்கும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும், தொழில் நடத்துவதை எளிதாக்கும் வகையில் இந்த சட்ட திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நிறுவனங்களுக்கு விதிக்கப்படும் சில அபராதங்கள் குறைக்கப்பட்டுள்ளன என்றும், தவறுகள் என்ற பிரிவில் இருந்த சில செயல்பாடுகள் அதிலிருந்து நீக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், ஏர் இந்தியா விமான நிறுவனத்தில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் 100% பங்குகளை வைத்திருக்கலாம் என்ற முடிவுக்கு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என்றார். அதே நேரத்தில் வெளிநாட்டு நிறுவனங்கள் 49% பங்குகளை மட்டுமே வைத்திருக்க முடியும் எனவும் அவர் கூறினார். வெளிநாடு வாழ் இந்தியர்களின் முதலீடு உள்நாட்டு முதலீடாகவே கருதப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். அந்நிய முதலீட்டை பெறுவதில் மத்திய அரசு பல கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ளதால் இந்தியாவுக்கு முதலீடு பெருமளவில் அதிகரித்துள்ளது எனவும், சர்வதேச அளவில் இந்தியா ஒரு மிகப்பெரிய உற்பத்தி மையமாக மாறி வருகிறது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். Meet every day. They do video conferencing with all state governments every day. The health minister has just concluded his press conference, so he is also active, going and visiting the field. As you know, Manesar, in Manesar the facility was created for isolation.
கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க பள்ளி மாணவர்கள் எடுத்துக் கொள்ள வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுக்கும் மத்திய அரசு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. சீனா உள்ளிட்ட உலக நாடுகளை அச்சுறுத்தி வந்த கொரோனா வைரஸ் நோய் தொற்று இந்தியாவை பொறுத்தவரை பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. எனினும் இத்தாலியைச் சேர்ந்த 16 சுற்றுலா பயணிகள் உட்பட இந்தியாவில் மொத்தம் 28 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை நேற்று அறிவித்தது. இதைத் தொடர்ந்து கொரோனா வைரஸ் மேற்கொண்டு பரவாமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய அரசு தீவிரமாக மேற்கொள்ளத் தொடங்கியுள்ளது. முக்கியமாக ஹோலி பண்டிகை கொண்டாட்டங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் கொண்டாட்டத்தை தவிர்ப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பள்ளி மாணவர்கள் எடுத்துக் கொள்ள வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச தலைமை செயலாளர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. இந்த சுற்றறிக்கை CBSE தலைவருக்கும் அனைத்து மாநில பள்ளி கல்வித்துறை செயலாளர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. அந்த சுற்றறிக்கையில் அடிக்கடி கைகளை கழுவுதல், இருமல் மற்றும் தும்மல் போன்ற சமயங்களில் கைக்குட்டைகளால் வாயை மூடிக்கொள்ளல், உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் பள்ளிக்கு செல்வதை தவிர்த்தல், பொது இடங்களில் ஒன்று கூடுவதை தவிர்த்தல் உள்ளிட்டவை நோய் பரவுவதை தடுக்க உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த அறிவுறுத்தல்கள் குறித்து மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அனைத்து பள்ளிகளையும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்பை தடுக்க மாவட்ட அளவில் பரிசோதனை நடவடிக்கைகள், தனிமைப்படுத்தி சிகிச்சை மேற்கொள்ளும் மையங்கள் ஆகியவற்றை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றால் 28 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து இதுகுறித்து பிரதமர் அலுவலகம் நேரடி ஆலோசனை நடத்தியுள்ளது. பிரதமரின் முதன்மை செயலாளர் PK மிஸ்ரா தலைமையில் அமைச்சகங்களுக்கு இடையிலான ஆய்வுக் கூட்டம் தில்லியில் நேற்று நடைபெற்றது. அப்போது மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் நோய் பரவுவதை தடுக்க மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்றும் வைரஸ் பாதிக்கும் வாய்ப்புள்ள பகுதிகளை கண்டறிந்து மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்தியாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் குறித்து மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தில்லியில் நேற்று உயரதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை நடத்தினார். ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இந்தியாவில் மொத்தம் 28 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதற்கிடையே வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்கள் 17 பேருக்கு கொரோனா வைரஸ் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மக்களவையில் வெளியுறவு இணையமைச்சர் முரளிதரன் அளித்த பதிலில் ஜப்பானில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டைமண்ட் பிரின்சஸ் கப்பலில் இருந்த இந்தியர்களில் 16 பேருக்கு நோய் தொற்று இருந்ததாக தெரிவித்தார். மேலும் ஒருவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். கொரோனா வைரஸ் தாக்குதலை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு $12 பில்லியன் திட்டத்தை உலக வங்கி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்த வங்கியின் தலைவர் டேவிட் மல்பாஸ் இதை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை தேவை என்றார். வறுமை நிலையில் உள்ள நாடுகளுக்கு மருத்துவ உபகரணங்கள் மற்றும் சுகாதார சேவைகளுக்காக உலக வங்கி நிதியுதவி வழங்கும் என்றார். இது தொடர்பாக உறுப்பு நாடுகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருவதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே இந்தியாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பை தடுக்க பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய அறிவுரைகளை மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க தனிநபர் சுகாதாரத்தை பராமரிக்க வேண்டும். கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவ வேண்டும். இருமல் அல்லது தும்மல் வரும்போது வாயை மூடிக்கொள்ள வேண்டும். கைகள் அழுக்காக காணப்பட்டால் சோப்பு போட்டு ஓடும் தண்ணீரில் கழுவ வேண்டும். கைகளில் அழுக்கு தென்பட்டால் ஆல்கஹால் கலந்த கை கழுவும் சாதனம் அல்லது சோப்பு போட்டு கைகளை சுத்தப்படுத்த வேண்டும். உபயோகிக்கப்பட்ட காகித கைக்குட்டைகளை உடனடியாக குப்பைத் தொட்டியில் போட வேண்டும். உடல் சோர்வாக காணப்பட்டால் மருத்துவரை உடனடியாக அணுக வேண்டும் ஆகியவற்றை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பொதுமக்கள் தவிர்க்க வேண்டிய சில செயல்களும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. இதன்படி இருமல் மற்றும் காய்ச்சல் இருப்பவர்கள் மற்றவர்களுடன் சகஜமாக பழகுதல் கூடாது. பொது இடங்களில் எச்சில் துப்பக்கூடாது. விலங்குகள் அல்லது சமைக்கப்படாத மாமிசத்தை தொடக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும்
கொரோனா வைரஸ் தொடர்பான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக தொடர்பு கொள்ள 24 மணி நேரமும் இயங்கும் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டு அறையின் தொலைபேசி எண்ணும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 9111239780406 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பொதுமக்கள் தகவல்களை தெரிவிக்கலாம். இதேபோல் ncov2019@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் பொதுமக்கள் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது கட்ட அமர்வு கடந்த 3 நாட்களாக அமளியால் முடங்கிய நிலையில் இன்று 4வது நாளாக கூட்டம் நடைபெறவுள்ளது. கடந்த 2ஆம் தேதி நாடாளுமன்றம் தொடங்கிய நிலையில் தில்லியில் நடைபெற்ற சம்பவங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றன. 3வது நாளான நேற்றும் எதிர்க்கட்சிகளின் அமளி தொடர்ந்த நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரடி வரி விதிக்கும் மசோதாவை கொண்டு வந்தார். இந்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. அமளி காரணமாக மக்களவை நேற்று ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முழக்கமிட்டதால் அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு அவையை நாள் முழுவதும் ஒத்திவைப்பதாக அறிவித்தார். இந்த நிலையில் இன்று மக்களவையில் கனிம வள சட்டத்திருத்த மசோதா, திவால் சட்டத்திருத்த மசோதா ஆகியவை தாக்கல் செய்யப்பட உள்ளன. இதனிடையே மக்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த விண்வெளி ஆய்வுத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் சந்திரயான் 3 விண்கலம் அடுத்த ஆண்டின் முதல் பாதியில் செலுத்தப்படும் என்றார். சந்திரயான் 2 திட்டத்திலிருந்து கற்றுக்கொள்ளப்பட்ட பாடங்களின் அடிப்படையில் சந்திரயான் 3 திட்டம் கட்டமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். விண்கலத்தின் தரம், வடிவமைப்பு, திறன் ஆகியவற்றில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது என்று ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் அண்டை நாடுகளிலிருந்து வந்த 18,999 பேருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இவர்களில் 15,306 பேர் பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் என்றும் 2,935 பேர் பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசு சார்பில் கிராமப்புறங்களுக்கான தூய்மை இந்தியா திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் நேற்று தொடங்கி வைக்கப்பட்டன. இந்த பணிகள் 1,40,881 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட உள்ளன. தில்லியில் மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தூய்மை இந்தியா திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூய்மை இந்தியா திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் 2025ஆம் ஆண்டு வரை செயல்படுத்தப்படும் என்றார். இதற்காக மத்திய குடிநீர் மற்றும் துப்புரவு பணிகள் துறையின் நிதியிலிருந்து 52,497 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும், மீதி தொகை 15வது நிதி ஆணையத்தின் கீழ் விடுவிக்கப்படும் நிதிகளிலிருந்து பெறப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் திட மற்றும் திரவக்கழிவு மேலாண்மை திறம்பட மேற்கொள்ளப்படுவதை 2ஆம் கட்ட பணிகள் உறுதி செய்யும் என்றார் அவர். இந்த 2ஆம் கட்ட பணிகள் வீடு மற்றும் சமூக கழிப்பறைகள் கட்டுமான பணிகள் மூலம் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை தொடர்வதோடு கிராமப்புற பொருளாதாரத்துக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். கடந்த 2014ஆம் ஆண்டு தூய்மை இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து ஊரகப் பகுதிகளில் 10 கோடிக்கும் மேற்பட்ட கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். 35 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 699 மாவட்டங்களில் 590,000க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தங்கள் பகுதியில் திறந்தவெளி கழிப்பிடங்கள் இல்லை என அறிவித்துள்ளதாக அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச நிர்வாகம் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கியுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டதை அடுத்து அங்கு சமூக வலைதளங்களுக்கு கடந்த 7 மாதங்களாக தடை விதித்து வந்தது. இந்நிலையில் தற்போது 2G மொபைல் டேட்டா சேவைகளுக்கும் அதன் அடிப்படையிலான சமூக வலைதள பயன்பாட்டுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எந்தெந்த இணையதளங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளன என்பது குறித்த பட்டியலையும் ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமைதியும் இயல்பு நிலையும் நிலவுவதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக யூனியன் பிரதேச நிர்வாகம் கூறியுள்ளது.
தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை எனவும், அதே நேரத்தில் தமிழக மக்கள் தனிநபர் சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எனவும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். கிருஷ்ணகிரியை அடுத்த போலு பள்ளியில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரிக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் முடிவு பெற்ற திட்டப்பணிகளின் தொடக்க விழா ஆகியவை நேற்று மாலை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு 338 கோடியே 95 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கான அடிக்கல்லை முதலமைச்சர் நாட்டினார். 18 கோடியே 46 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய திட்டப்பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, கிருஷ்ணகிரியில் தொடங்கப்படும் மருத்துவக் கல்லூரியில் 2021-22 ஆண்டில் 150 மாணவர்கள் சேர்க்கை நடைபெறும் என்றார். கடந்த ஆண்டு தமிழக மருத்துவக் கல்லூரிகளில் 350 இடங்கள் அதிகமாக உருவாக்கப்பட்டன என்றும் அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் தனியார் மருத்துவமனைக்கு செல்லாமல் அரசு மருத்துவமனையை நாடிவரும் காலம் மிக விரைவில் வரும் என்று அவர் குறிப்பிட்டார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் 20 கோடி ரூபாய் மதிப்பில் அதற்கான கருவிகள் 10 மருத்துவக் கல்லூரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார். நாட்டிலேயே முன்மாதிரி மாநிலமாக தமிழகம் உள்ளது எனவும், சுகாதார பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அரசாக தமிழக அரசு உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை என்ற போதிலும் இனி பரவாமல் தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை மேற்கொண்டு வருகிறது என்று முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றனர். கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கான தடையை நீக்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இணையதளம் மூலம் மேற்கொள்ளப்படும் கிரிப்டோ கரன்சி எனப்படும் குறியீட்டு நாணய பரிவர்த்தனையை ரிசர்வ் வங்கி தடை செய்து கடந்த 2018 ஆண்டு சுற்றறிக்கை வெளியிட்டது. அத்துடன் இதேபோல பிட்காயின், ரிப்பிள், லைட் காயின், எந்திரியம் போன்ற மெய்நிகர் பணத்திற்கும் தடை விதிக்கப்பட்டு அவற்றில் ஈடுபடுவது தண்டனைக்குரிய குற்றமாக அறிவிக்கப்பட்டது. ரிசர்வ் வங்கியின் இந்த அறிவிப்பை எதிர்த்து வர்த்தகத்தில் ஈடுபடும் நிறுவனங்கள் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் நேற்று வழங்கியுள்ள தீர்ப்பில் கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கான தடையை நீக்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இனி தொடர்வது விரைவு செய்திகள். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தில்லியில் நேற்று நடைபெற்ற விழாவில் லலித் கலா அகாடமி விருதுகளை 15 கலைஞர்களுக்கு வழங்கினார். இந்த விழாவில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல், லலித் கலா அகாடமியின் தலைவர் உத்தம் பச்சார்னே உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கேரளாவைச் சேர்ந்த அனுக்குமார் மாங்குழி மற்றும் சுனில் திருவாயூர், மகாராஷ்டிராவைச் சேர்ந்த தினேஷ் பாண்டியா மற்றும் தேஜஸ்வி நாராயண் சோனாவானே, பெங்களூரைச் சேர்ந்த மோகன்குமார் உள்ளிட்ட 15 பேருக்கு லலித் கலா அகாடமி விருது வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தில்லி ரவீந்திர பவனில் 61வது தேசிய கலை கண்காட்சி மற்றும் தேசிய கலை விழாவை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் நேற்று தொடங்கி வைத்தார். தில்லி துணைநிலை ஆளுநர் அனில் பைஜால் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் ஏராளமான கலைஞர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தில் கொரோனா வைரஸ் குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சேலம் அரசு மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கொரோனா வைரஸ் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அஞ்ச தேவையில்லை என்றும், சளி, இருமல், காய்ச்சல், மூச்சு திணறல் ஏற்பட்டால் உடனடியாக அரசு மருத்துவமனையை பொதுமக்கள் அணுக வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் தமிழகத்தின் அனைத்து விமான நிலையங்களும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், கொரோனா பாதிப்பு குறித்து விழிப்புணர்வு எடுத்த வகையில் குறும்படம் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் வெளிநாடுகளில் இருந்து வந்த பயணிகளில் கொரோனா வைரஸ் பாதிப்பு தொடர்பாக 9 பேர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை தலைமையில் கொரோனா வைரஸ் பாதிப்பு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை, வெளிநாடுகளில் இருந்து விழுப்புரம் மாவட்டத்திற்கு வந்த 26 பேரில் 19 பேருக்கு வைரஸ் தொற்று இல்லை என்று கண்டறியப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டதாகவும், அவர்களில் 9 பேர் தொடர் கண்காணிப்பில் இருப்பதாகவும் தெரிவித்தார். முன்னெச்சரிக்கைகள் தீவிரமாக எடுக்கப்பட்டு வருவதாகவும், மருத்துவமனைகளில் உபகரணங்கள் தயார் நிலையில் இருப்பதாக அவர் தெரிவித்தார்.
அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ரத்னா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பிரச்சாரம் மேற்கொள்வது குறித்து ஆலோசனை நடைபெற்றது. மேலும் சளி, இருமல், காய்ச்சல் பாதிப்பு உள்ளவர்கள் உடனடியாக அருகில் உள்ள அரசு மருத்துவமனையை அணுக வேண்டும் என்றும், நீர்ச்சத்து உள்ள உணவுகளை உண்ண வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் 24 மணி நேர உதவி எண் 011-239-7-804 தகவல் பெறலாம் என்றும், 104 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் தொடர்பாகவும், சென்னை குடிநீர் தேவைக்காக கிருஷ்ணா நதியிலிருந்து கூடுதல் நீர் வேண்டி தமிழக முதலமைச்சர் எழுதிய கடிதத்தினை ஆந்திர பிரதேச முதலமைச்சரிடம் நேற்று அமைச்சர்கள் நேரில் சந்தித்து அளித்தனர். தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் இது தொடர்பான கடிதத்தினை ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியிடம் விஜயவாடாவில் வழங்கினர். இதையடுத்து சென்னை திரும்பிய அமைச்சர் ஜெயக்குமார் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், குடிநீர் பிரச்சனையில் அனைத்து வகையிலும் உதவ தயாராக இருப்பதாக ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி உறுதியளித்துள்ளதாக தெரிவித்தார். புராதன சின்னங்கள், கோவில்களை பாதுகாப்பதில் தமிழக அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரியில் நேற்று செய்தியாளர்களை அமைச்சர்கள் சந்தித்தனர். அப்போது பேசிய அமைச்சர் பாண்டியராஜன், மத்திய மாநில அரசுகள் இணைந்து புராதன சின்னங்களை பாதுகாத்து வருவதாகவும், அதன்படி தமிழக அரசு 55 புராதன சின்னங்களை அடையாளம் கண்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் பாரம்பரிய சின்னங்கள், கோவில்களை தமிழக அரசே தொடர்ந்து நிர்வகிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னையில் காவலர் குடியிருப்பில் புதுப்பிக்கப்பட்ட சமுதாய நல கூடத்தை பெருநகர காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். கொண்டித்தோப்பு காவலர் குடியிருப்பில் 674 குடியிருப்புகள் உள்ளன. அங்குள்ள சமுதாய நல கூடம் கடந்த 10 ஆண்டுகளாக பராமரிப்பின்றி பயன்படுத்த முடியாத நிலைமையில் இருந்தது. இதையடுத்து பெருநகர காவல் ஆணையரின் நடவடிக்கையின் பேரில் 22 லட்சம் ரூபாய் செலவில் சமுதாய நல கூடம் புதுப்பிக்கப்பட்டது. 500 பேர் அமரும் வகையிலான கூடம், ஒரே நேரத்தில் 150 பேர் உணவு உண்ணும் வசதி, மணமகன் மணமகளுக்கு தனித்தனி அறைகள் என அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. விழுப்புரத்தில் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் நகைத்தர கட்டுப்பாடு பயிற்சி கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற நகை தொழிலாளர்களுக்கு 16, 18, 22 ஆகிய தரங்களில் நகைகள் செய்வதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டன. மத்திய நகை தரக்கட்டுப்பாட்டு உதவி இயக்குநர் சந்திரபாபு, மூத்த அறிஞர் பவானி ஆகியோர் தரமான நகை தயாரிப்பது குறித்து விளக்கம் அளித்தனர். இந்த பயிற்சியின் மூலம் இடைத்தரகர்கள் தலையீடு இல்லாமல் தொழிலாளர்களும் வாடிக்கையாளர்களும் பயனடைய முடியும் என தெரிவித்தனர். குடியுரிமை திருத்த சட்டத்தால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என பிஜேபியின் மாநில துணைத் தலைவர் சிவகாமி பரமசிவம் தெரிவித்தார். நாமக்கல்லில் செய்தியாளரை சந்தித்து பேசிய அவர், குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து எதிர்க்கட்சிகள் தவறான கருத்துக்களை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். இஸ்லாமியர்களுக்கு இந்த சட்டத்தினால் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என மத்திய அரசு ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். மேலும் இலங்கை தமிழர்கள் அவர்களது சொந்த நாட்டில் வாழ்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். அடுத்து வருவது உலக செய்திகள். பிம்ஸ்டெக் அமைப்பின் இந்த ஆண்டு மாநாட்டினை இலங்கை நடத்தவுள்ளது. பிம்ஸ்டெக் எனப்படும் வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப பொருளாதார கூட்டுறவு என்ற அமைப்பில் இந்தியா, இலங்கை உள்ளிட்ட 7 நாடுகள் உறுப்பு நாடுகளாக உள்ளன. பிம்ஸ்டெக் அமைப்பின் இந்த ஆண்டுக்கான கூட்டம் வரும் செப்டம்பர் மாதம் இலங்கையில் அந்நாட்டின் தலைமையில் நடைபெறவுள்ளது. இதில் பருவநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் என 7 பிரிவுகளில் ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெறவுள்ளன. மேலும் அறிவியல் தொடர்பாக இலங்கையும் பாதுகாப்பு தொடர்பாக இந்தியாவும் ஆலோசனைக் கூட்டங்களை நடத்தவுள்ளன.
கொரோனா வைரஸ் நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக அமெரிக்க அரசு 8.3 பில்லியன் டாலர் நிதியை அவசரகால நிதியுதவியாக விடுவித்துள்ளது. உலகம் முழுவதிலும் 90,000 மேற்பட்டோர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவில் 100 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கொரோனா வைரசுக்கான தடுப்பு மருந்துகளை கண்டறியவும் முன்கூட்டியே நோய் பாதிப்புக்கான அறிகுறிகளை கண்டறியவும் சுகாதார நடவடிக்கைகளுக்காகவும் மருந்துகள் விநியோகத்திற்காகவும் மொத்தம் 8.3 பில்லியன் டாலர் அவசரகால நிதியாக விடுவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே வெள்ளை மாளிகையில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரிகளுக்கு விளக்கம் அளித்தார். அப்போது பேசிய அதிபர் ட்ரம்ப் தடுப்பு நடவடிக்கைகளால் தனது முகத்தை கூட கடந்த சில வாரங்களாக தொட முடியாமல் தவிப்பதாக நகைச்சுவையுடன் தெரிவித்தார். இத்தாலியில் கொரோனா வைரசுக்கு 107 பேர் பலியாகியுள்ளனர். நேற்று மட்டும் ஒரே நாளில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். 3,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து மார்ச் 15 அனைத்து பள்ளி மற்றும் பல்கலைக்கழகங்கள் மூடப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் சீனாவுக்கு வெளியே 76 நாடுகளில் மொத்தம் 12,668 பேர் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அதேநேரம் ஸ்பெயின், சிலி, போலந்து, ஹங்கேரி ஆகிய நாடுகளில் முதல் முறையாக கொரோனா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. ஈரானில் 92 பேர் உயிரிழந்த நிலையில் 3,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹாங்காங்கில் ஒரு நாயிடமிருந்து மனிதர்களுக்கு கொரோனா வைரஸ் பரவி இருப்பதாக தெரியவந்துள்ளது. இதற்கிடையே உலக நிதி அமைப்பின் தலைவர் கிறிஸ்டாலினா ஜார்ஜியா கொரோனா வைரஸ் பாதிப்பு உலக பிரச்சினை என்றும் உலக பொருளாதார வளர்ச்சியை கடந்த ஆண்டுகளை விட கடுமையாக பாதிக்கும் என்றும் கவலை தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் பாதிப்பால் இந்த ஆண்டு உலகளாவிய ஏற்றுமதி வர்த்தகம் 50 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு சரியக்கூடும் என அமெரிக்க பொருளாதார வல்லுநர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதில் ஐரோப்பிய யூனியன், அமெரிக்கா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நேபாள நாட்டில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. தொலாக்கா மாவட்டத்தில் நேற்று காலை 7 அளவில் உருவான நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.3 பதிவானது. நிலநடுக்கத்தின் தாக்கம் தலைநகர் காட்மாண்டுவிலும் எதிரொலித்தது. எனினும் எவ்வித பாதிப்பும் உயிரிழப்பும் ஏற்படவில்லை. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று அரையிறுதியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதுகின்றன. ஆஸ்திரேலியாவில் 7வது மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் குரூப் ஏ பிரிவில் 4 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்ற இந்தியா அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. குரூப் பி பிரிவில் 3 ஆட்டங்களில் வெற்றி பெற்று 2 இடத்துடன் இங்கிலாந்து அணி அரையிறுதிக்குள் நுழைந்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றால் நேரடியாக இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறும். ஜோர்டனில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் ஆசிய தகுதி சுற்று குத்துச்சண்டையில் இந்திய வீராங்கனை சாக்ஷி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஒலிம்பிக் போட்டியில் டோக்கியோவில் ஜூலை 24 முதல் ஆகஸ்ட் 9 வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டிக்கான ஆசிய தகுதி சுற்று குத்துச்சண்டை போட்டி ஜோர்டனில் உள்ள அம்மான் நகரில் நடைபெற்று வருகிறது. இதில் பெண்களுக்கான 57 கிலோ எடைப்பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்திய வீராங்கனை சாக்ஷி சௌத்ரி தாய்லாந்தை சேர்ந்த நிலாவன் டெச்சாசுவை எதிர்கொண்டார். சாக்ஷி சௌத்ரி நிலாவனை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சாக்ஷி சௌத்ரி 2 இளையோர் உலகக்கோப்பையில் சாம்பியன் பட்டம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் 9 நடைபெறவுள்ள காலிறுதியில் சாக்ஷி சௌத்ரி கொரியாவை சேர்ந்த இம் ஏஜியை எதிர்கொள்கிறார். இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ஏற்று கேன் குடிநீர் உற்பத்தியாளர்கள் வேலை நிறுத்தம் வாபஸ். தினத்தந்தி. தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மத்திய அரசுக்கு 1.3 லட்சம் கோடி ரூபாய் நிலுவைத்தொகை செலுத்த வேண்டியுள்ளது. இணையமைச்சர் சஞ்சய் தோத்ரே. தினமணி.
குடிநீர் சுத்திகரிப்பு ஆலையை புதிதாக தொடங்க விரும்புவோர் அரசின் அனுமதியை பெற விண்ணப்பிக்கலாம். தமிழக அரசு அறிவிப்பு. தினமலர். IFS தேர்வு முடிவு வெளியீடு. இந்திய அளவில் 88 பேர் தேர்ச்சி. தமிழகத்தில் 12 பேர் வெற்றி. தினகரன். அரசு சாரா நிறுவனங்களுக்கான GST வருமான வரி பயிலரங்கம் சென்னையில் மார்ச் 7 நடைபெறுகிறது. இந்து தமிழ் திசை. இனி வருவது வானிலை. அடுத்த 2 தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அடுத்த 24 சென்னையில் சில இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 33°C குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C காணப்படும் என்றும் அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பத்து பொதுத்துறை வங்கிகளை இணைத்து 4 வங்கிகளாக மாற்றும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். April 1 நடைமுறைக்கு வரும் என அறிவிப்பு. ஏர் இந்தியா விமான நிறுவனத்தில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் 100% பங்குகளை வைத்திருக்கலாம் என்ற முடிவுக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். கொரோனா வைரஸ் பாதிப்பை தடுக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை. தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாநில தலைமை செயலாளர்களுக்கு சுற்றறிக்கை. Chandrayaan-3 அடுத்த ஆண்டு விண்ணில் செலுத்தப்படும். மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தகவல். கடந்த 5 அண்டை நாடுகளிலிருந்து வந்த 19,000 பேருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய். தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை. சுகாதாரத்துறையில் நாட்டிலேயே முன்மாதிரி மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் தாக்குதலை கட்டுப்படுத்த $8.3 billion அவசர கால நிதி ஒதுக்கீடு. ஈரானில் வைரஸ் தாக்குதலால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 92 அதிகரிப்பு. மகளிர் 20 கிரிக்கெட் அரை இறுதியில் இங்கிலாந்தை இன்று எதிர்கொள்கிறது இந்தியா. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.